எனக்கு பிரியமானவர்களே, இனிதான இக்காலை வேளை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒரு தேவ வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை சங்கீதம் 78 அதிகாரம், 52 அதிகாரமும், 52 வசனமும், 53 வசனத்தையும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 78 சங்கீதம் வசனங்கள் 52 மற்றும் 53 ஆகிய இந்த இரண்டு வசனங்களை இந்த நாளிலே தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் அந்த வசனத்தை நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கிறேன், நீங்கள் கேளு. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார். ஆமென். மீண்டுமாய் ஒரு முறை வாசிக்கிறேன். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இப்பகுதியில் ஆண்டவராகிய தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு புறப்பட செய்கிறார். எப்படி புறப்பட செய்கிறார்? ஆடுகளைப் போல புறப்பட செய்கிறார். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல என்ன செய்கிறாராம்? புறப்பட பண்ணுகிறார். அவருடைய பிரயாணங்கள் முழுவதும் கர்த்தர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட இருந்தார். அற்புதமாய் அதிசயமாய் அவர்களை நடத்தினார். வனாந்தரத்திலே, அதுவும் வனாந்தரத்திலே வழி நடத்தினார். மந்தையைப் போல் அவர்களை கூட்டிச் சென்றார். எந்த ஆடும் பிரிந்து விடாதபடி அவர்கள் மந்தையைப் போல பத்திரமாய் அவர்களை கர்த்தர் நடத்தி சென்றார். வழிநடிகளும் அவர்கள் பயப்படாதபடிக்கு மிகவும் கண்ணின் மணி போல ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய ஆடுகளை பத்திரமாய் நடத்தினார். பத்திரமாய் நடத்தினார், மெதுவாய் நடத்தினார். ஆமென். சிவந்த சமுத்திரம், பார்வோனின் சேனைகள், யோர்தான் நதி, எரிகோ மதில்கள், ஏழு வகையான ஜாதிகள், இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்களை பத்திரமாக நடத்தி வந்தாரே, அவர்களை போஷித்தாரே, பராமரித்தாரே, அவர் தேவைகளை சந்தித்தாரே. ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 10 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே மேய்ப்பனானவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பன் ஆடுகளை வெளியே கொண்டு வந்த பிற்பாடு அந்த ஆடுகளுக்கு பின்பாக அந்த மேய்ப்பன் செல்லாதபடிக்கு என்ன செய்யறாராம்? அந்த ஆடுகளுக்கு முன்பாய் செல்லக்கூடிய ஒரு மனிதனாய் அந்த மேய்ப்பன் இருக்கிறான். அவைகளுக்கு முன்பாக அவன் நடந்து போகிறான். அதே மாதிரி யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாய் கருத்து சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கத்தக்கதாக, அது பரிபூர்ணப்படத்தக்கதாக மெய்ப்பன் இருக்கணும்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஏன் இவ்வளவு விஷயம் ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதுக்கு முன்பாக சங்கீதம் 23 அதிகாரத்தில் பார்க்குறோம், சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்,
நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்கிறார். ஏன் தெரியுமா, ஏன் அப்படி சொல்லணும்? அதே யோவானுக்களின் சுவிசேஷம் 10:11 இப்படியாய் சொல்லுகிறது. எங்க எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய நாவால் சொல்லுகிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தபடியினால் அந்த மேய்ப்பனாகிய தேவன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களாகிய தன்னுடைய ஆடுகளை மந்தையைப் போல கூட்டி கொண்டு போய் ஆடுகளைப் போல பிறப்பட பண்ணி வழியிலே அவர்கள் பயப்படாதபடிக்கு சத்துருக்கள் முன்பாக அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி தடைகளையும் சோதனைகளையும் என்ன செய்ய வெளியே தாண்டி வரும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு என்னது அவர்களை போஷிக்கக்கூடியவராய் பராமரிக்கக்கூடியவராய் தேவரை சந்திக்கிறவராய் அவர்களோடு கூட இருந்து வந்தார் அல்லவா. இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான் அவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தேவஜனமே, இப்போ பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போல் வெறுமையாய் காணப்படுகிறதா? பயமும் திகிலும் வியாதியும் வறுமையும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் சமாதானமின்றி ஆசீர்வாதமான புல்லுள்ள இடங்களை காணாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய தேவன் சொல்கிறாரே, ஆண்டவர் என்ன சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னாரே. வனாந்தரத்திலே வழி நடத்தும் வல்ல தேவன், நீங்கள் பயப்படாதபடிக்கு உங்களை பத்திரமாய் நடத்தும் நல்ல மேய்ப்பன், கோலும் தடியுமாக ஆடுகளாகிய நமக்கு முன்பாய் செல்லும் மேய்ப்பன். ஆமேன். ஆடுகளாகிய நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நாம் பரிபூர்ணப்படவும் நாம் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று மேய்ப்பனாகி கர்த்தர் சொல்கிறாரே. இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனை நாம் பெற்றிருக்கும் பொழுது நமக்கு ஏன் கவலை? நம்ம கவலைப்படலாமா? கண்ணீர் வடிக்கலாமா? புலம்பிக்கிட்டே இருக்கிறோமே. கொஞ்சம் சற்று நேரம் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். வனாந்திரத்திலே வழிநடத்தும் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் பயப்படாதபடிக்கு நம்மளை பத்திரமாய் கண்ணின் மணி போல நடத்துகின்ற தேவனாயிருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நாம் பரிபூர்ணமாய் வாழத்தக்கதாய், ஜீவனோடு வாழத்தக்கதாய், நமக்கு எல்லாவற்றிலும் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நம்மோடு கூட கடந்து வருகிறாரு. நம்ம கவலைப்படலாமா? கண்ணீர் வடிக்கலாமா? இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் ஒப்பு கொடுங்க. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல கூட்டி கொண்டு போய் அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நீங்கள் ஆண்டவர் நமக்கு சொன்னாரே, ஓ நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொன்னாரே. கர்த்தாவே உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளை நம்ம ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல காரியங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உமது தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஆய் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னீங்களே. அப்பா, எங்களுக்கு நீர் இப்படியாய் ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாய் நீர் இருக்கிறபடி நாள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினுள்ள சுவாமி. நாங்கள் மண் ராடி ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களை, இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருந்த மக்களை ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சுவாமி ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து கர்த்தாவே இவர்களை பாதுகாத்து வழிநடத்திரும்படியாய் வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவுடைய நாமத்தில் மண் ராடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நாள் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை காட்டுவதற்காக கர்த்தர் உங்களோடு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் ஆய் சின்ன ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு, இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.